புலாதரம்ல இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டருக்கு ஐ திங்க் நானா பாட்டேகர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறதால அவ்வளோ எல்லாம் படிச்சுட்டு தான் தரம். Hi TET friends, இத்தனை நாளா காத்துட்டு இருந்த தி வெர்சட்டைல் ஆக்டர் அண்ட் எக்ஸலன்ட் சிம்பிளி சூப்பர் விவசாயி அண்ட் வெரி வெரி எக்ஸலன்ட் ஹியூமன் பீயிங் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். ஆடுகளம் கிஷோர் சார் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ஃபைன் ஃபைன், நல்லா. தேங்க்யூ சோ மச் சார், எங்களுடைய மனம் திறந்த ஷோக்கு வந்து பேசுறதுக்கு டைம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க ஜாயின் பண்ணதுல. மை பிளஷர், மை பிளஷர். And first of all, congratulations, sir. ஒரு சூப்பர் விவசாயியா இருக்கீங்க அண்ட் ஃபார்மிங் எக்ஸலன்ட். உங்களோட வீடியோ பார்த்த உடனே ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்க மேலேயே வந்துடுச்சு, ஒரு ரெஸ்பெக்ட், ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு. அண்ட் எவ்வளவு நாளா சார் இந்த ஃபார்மிங் உங்களுக்கு ஆரம்பிச்சீங்க, எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சது வந்து ஒரு 8 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். நீங்க இன்டர்வியூல பார்த்த இடம் வாங்கி அதுக்கு முன்னாடி எக்ஸ்போஜர் ரொம்ப முன்னாடி இருந்து ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம்னு சொல்லணும், பிளஸ் டூக்கு அப்புறம் ஐ டென்ட் வாண்ட் டு ஸ்டே அட் ஹோம். வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், ஓடி போய் ரொம்ப சீக்கிரமாவே மாட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால வந்து தாத்தா வீட்டுக்கு போயிடுறேன் சொல்லி ஊருக்கு போயிட்டு அங்க இருந்தேன். ஸோ அங்க தாத்தா வந்து ஒரு 2 ஏக்கர் இடத்துல வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் இரிகேஷன், வெறும் அங்க ஒரு கட்டர் வரும் ஊர்ல இருந்து, ஊருக்கு வெளியே தான் இருக்கும் பக்கத்துல, ஜஸ்ட் பக்கத்துல. ஸோ அந்த கட்டர்ல இருந்து வர்ற தண்ணியே அப்போ யூஸ் பண்ணி ஒரு 2 ஏக்கர்ஸ் ஒரு வெரி நைஸ் ஃபார்ம் ஒரு கட்டர் இருந்தாரு. ஸோ அங்க போய் நிறைய நாள் வேலை செஞ்சது. அப்போ மாமாவுக்கு அப்போதான் கல்யாணம், அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே பிஸி ஆயிட்டாங்க. ஸோ அங்கே வேலை செய்யறதுக்கு வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் தி ஒன் ஹூ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தட் ஃபார்ம். இட் வாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எனக்கு அங்கே ஃபார்மிங் எனக்கு தோன்றது. ஸோ தாத்தா தான் இன்ஸ்பிரேஷன். அண்ட் நடுவில் நிறைய கதையெல்லாம் நடந்திருக்கு நீங்க ஃபார்மிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் எந்த பிளேஸ் சார் அது தாத்தா கூட நீங்க ஆரம்பிச்சு? பிளேஸ் கால் சென்னப்பட்டினம், பெங்களூர்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் டாய்ஸ், அந்த மரத்துல செய்யற பொம்மைக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓ அப்படியா, ஓகே. சோ நமக்கு பிரைமரி ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு பாட்டு எல்லாம் இருந்தது, சென்னப்பட்டினம் பண்ணது கொண்டு சொல்லி. சோ இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் டாய்ஸ் பேசிக்கலி. சோ அந்த ஊர்ல தாத்தா பையன்லாம் வந்து நிறைய இடத்துல, ஹி வாஸ் அ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், இப்போ இருக்கிற ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் மாதிரி. அப்போ ஷேக் தார்னு சொல்லுவாங்க, ஷேக் தார். அண்ட் ஹி ஹட் டிராவல்ட் ஆல் ஓவர் அண்ட் ஃபைனலி ஹி செட்டில் டவுன். இஸ் நேட்டிவ் பிளேஸ், அவரோட நேட்டிவ் பிளேஸ் தான் அது. So he settled down in Chennapatna, bought this land and built this farm. So appo neenga actor vandappo vandha adha continue pandradhukku konja gap eduthirukkom illa farming ga busy neenga nela vaangalumna ungalku panam thevai illa. So so andha panam sambandhikkathu konja time eduthudhe. Superb, superb. And sir andha interview ku appo andha farming interview keela vandha comments ella padichu pathingala? என்ன ஒரு எக்ஸலன்ட் கமெண்ட்ஸ் இல்ல, ரியல் ஹீரோ, சிம்பிளி சூப்பர்ப், அண்ட் ஹீஸ் த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த அப்ரிசியேஷன் மக்கள் வந்து மனதார பாராட்டினது ரியலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுல சில கமெண்ட்ஸ் உங்க ஒய்ஃப் படிச்சாங்களான்னு தெரியல. ஐ ஹவ் சூப்பர் க்ரஷ், என்னுடைய ஃபர்ஸ்ட் க்ரஷ் அப்படிலாம் எழுதியிருக்காங்க, பாத்தீங்களா? இல்ல நான் படிக்கல, நான் ரொம்பவே அது ரொம்ப ஓவர் செல்ஃப் லவ் ஆயிடுமோங்கிற பயம், அதெல்லாம் படிக்கிறதுக்கு டைமும் கிடைக்கல. ஸோ இல்லை, நான் யாருமே பண்ணாதனால எதுவும் பண்ணல, அது யாருக்காகவும் கூட பண்ணல, எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக பண்ணேன் அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் அவுட் ஆஃப் இட். ஸோ இட்ஸ் நைஸ் பீப்புள் இஃப் பீப்புள் லைக் இட். அண்ட் அந்த மாதிரி ஒரு லைஃப்ல கொஞ்சம் அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோன்றது, அது போய் சேர்ந்துட்டாலே போதும்னு எனக்கு தோன்றது. அந்த விஷயம் போய் சேர்ந்துட்டாலே இஃப் அடுத்த நம்ம ஜென்ரேஷன் வந்து தலைமுறை வந்து இந்த இந்த வழியை நோக்கி போனாங்கன்னா தெர் இஸ் அ லாட் டு ரீஇன்வென்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கன்னு தோன்றுறேன்.
ஓகே ஓகே பிகாஸ் நீங்க எல்லாம் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் அண்ட் எல்லாரும் எங்களுடைய பொழுதுபோக்கே நிறைய பேரோட பொழுதுபோக்கே ஒரு சினிமாங்கிறப்போ அவங்க ஒரு நல்ல கைட்லைன்ல கொண்டு போறீங்க இல்லையா அதுலதான் நீங்க ஹீரோஸ் அப்படின்னு ஒரு மக்களுக்கு தோன்றது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லவ் தட் இஸ் த கிரஷ்ங்கிறது அந்த எக்ஸ்ட்ரா லவ் எனக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கல இதை பண்ணும்போது எனக்கு பிடிக்கும் எனக்கு இது தோன்றதுங்க மேல பண்ண பட் அடுத்தவங்களுக்கு சரின்னு தோன்றதுன்னா ஓகே ஃபைன் சோ நானும் ஏதோ எனக்கு மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கும் சரின்னு தோன்ற ஒரு ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு சமாதானம் Definitely. And versatile character னு சொல்றப்போ யாராவது இப்ப டைரக்டர்ஸ்க்கு வந்து இந்த ரோலுக்கு யார போடலாம்னு இம்மிடியேட்டா அவங்களுக்கு இவரை எப்படி வேணா மோல்ட் போடலாம்னு தோன்றது கிஷோர் சார் தான் அந்த மாதிரி ஆர்டிசம் குழந்தைக்கே அப்பா அப்புறம் ஹவுஸ் ஓனர்ல பாத்தீங்கன்னா அல்சைமர் எல்டர்லி மேன் ரொம்ப டிஃபிகல்ட் சார் இது வந்து சும்மா எல்லாம் பண்ணிட முடியாது எக்ஸலன்ட் ஆக்டிங் That's why people are love. I mean, எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்னா இவர் தான் எங்களுக்கு மைண்ட்ல வந்தது நிறைய பேர் சொல்லி நாங்க கேள்விப்படுறோம் இல்லையா மேபி அகைன் கிரெடிட் கோஸ் டு தி ரைட்டர்ஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதின ரைட்டர்ஸ் அங்கிருந்து சினிமா வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி தானே நிறைய பேரோட எஃபர்ட்ஸ் அதுக்குள்ள போகும் ஆக்டர் மட்டும்தான் நம்ம ஆன் ஸ்கிரீன் தெரியும் பட் அதுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட் இருக்கும் அந்த மியூசிக் இருக்கும் ரைட்டரோட அந்த சீன் கிரியேஷன் அந்த கேரக்டர் கிரியேஷன் அந்த டயலாக்ஸ் இதெல்லாம் தாண்டி மியூசிக் அதுக்கு சினிமாட்டோகிராஃபி வித் கலர்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் அந்த ஃபைனல் அது எல்லாமே மத்த ஆர்டிஸ்ட் மத்த கேரக்டர்ஸ் ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்து வரும்போது நமக்கு ரொம்ப இம்பாக்ட் அதனாலதான் சினிமா வந்து ஒரு பிரமிப்பு உண்டாக்குற ஒரு ஒரு மீடியம் தானே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் பிடிச்சு போவேன் சோ அதுதான் எனக்கு அட்வான்டேஜ் தான் நான் ஒண்ணும் பண்ணல பட் அடுத்தவங்க எல்லாருமே சரி மாதிரி பண்ணதால நான் கிரெடிட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அந்த ஹவுஸ் ஓனர்ல நடிக்கிறப்ப அது எப்படி இருந்தது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத சரௌண்டிங்ஸ் என்ன நடக்கிறதுன்னு எக்ஸலண்டா பண்ணிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது அது இல்ல அது அகைன் நான் அந்த கேரக்டர் கிரியேஷனுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் அந்த கேரக்டரே அப்படி இருந்தது அண்ட் அவங்களோட ரெஃபரன்ஸ் லட்சுமி ராமகிருஷ்ணன் கொடுத்த ரெஃபரன்சஸ் were very nice அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் அவங்களோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன் அவருக்கும் அவருக்கு அல்சைமர்ஸ் இருக்கு சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துதான் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன் அது எங்கேயும் காப்பி பண்ண நம்ம ட்ரை பண்ணல பட் ரொம்ப எனக்கு டவுட் இருந்தது என்னன்னா ரொம்ப ஃபேக் ஆயிடுமோன்னு சொல்லி ஏன்னா நமக்கு நம்ம யங்கர் ரோல்ஸ் பிளே பண்றது கொஞ்சம் ஈஸி ஏன்னா அந்த அந்த வயசை தாண்டிதான் நம்ம வந்திருப்போம் அந்த வயசோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருப்போம் ஸோ எது தப்பானாலும் தெரிஞ்சிடும் அதை தெரிஞ்சுக்கலாம் தீர்த்துக்கலாம் அப்படி இருக்கும் பட் ஓல்டு கேரக்டர் பண்ணும்போது அந்த வயசுக்குள்ள நாங்க இன்னும் போகாததுனால அதோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் புரிய முடியாது எங்க ஃபேக்கா தெரிஞ்சிருமோங்கிற பயம் எனக்கு இருக்குது பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருந்து என்ன பண்ணலாம் எப்படி இருக்கும் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்ங்கிறதே தெரியல அப்படி கன்ஃபியூஷன்ல தான் நான் இருந்தேன் பட் அவங்களுக்கு லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு ஷி வாஸ் வெரி ஆல் தி கிரெடிட்ஸ் அவங்களுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவங்க ரோல் கேட்டப்பவே நான் கேட்டேன் எனக்கு ஐ லவ் திஸ் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு கதையும் நல்லா இருக்கு பண்ணிடுறேன் பட் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு அது ஃபேக் ஆயிடும்னு ஏதோ தெரியலையா நான் வந்து பண்ணா தப்பாயிடுமோங்கிறதெல்லாம் இருந்தது பட் சம்ஹவ் ஷி வாஸ் கான்ஃபிடென்ட் ஸோ அதனால அந்த கான்ஃபிடென்ஸ் மேல அப்படி ஒரு பொறுமையான அமைஞ்சால் மட்டும்தான் அந்த பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஷி டிட் எ வண்டர்ஃபுல் ஜாப் ரஞ்சினி மேம் பண்ணும்போதே வந்து எனக்கு அந்த கேரக்டர் பத்தி ரொம்ப பாவமா இருக்கும் படுத்து எடுத்தீங்களா ஆமா ஆமா ஐயோ இப்படி இந்த மாதிரி இப்படி வாழ முடியும் ஒரு ஆள் கூட இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ற ஒரு ஆள் கூட இப்படி வாழ முடியும் அவ்வளவு எல்லாம் இருந்தாதான் வாழ முடியும்னு நினைக்கிறேன் அவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்காங்க நீங்க எனக்கு அந்த ராதா தான் வேணும்னு படுத்துறப்ப சேம இட்ஸ் குவைட் டிஸ்டர்பிங் கூட நிறைய பேரோட வாழ்க்கை அப்படியே போயிடும் தட் இன் இந்தியா
அந்த அந்த சொசைட்டல் செட்டப் நம்ம வச்சிருக்கோமே, ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டல் செட்டப். அது வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா ஒரு ஆம்பளை கூட அப்படியே என்னவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம உண்டாக்கி வச்சிருக்கோங்க. இதுல வந்து யா தேர் இஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் லவ் பிகாஸ் ஆஃப் விச் ஷீ ஸ்டேஸ் பேக். ஸோ அது எல்லாமே நிறைய மேரேஜஸ் அது நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, இப்படியே ஏதோ போயிட்டு இருக்கும் அவங்க வாழ்க்கையே அப்படியே போயிடும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது திஸ் ஜஸ்ட் ஒரு கலர்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் அவ்வளவுதான். அப்படி பார்த்தா இது இல்லை நான் அந்த அந்த பேசிக் ஃபீலிங் அவங்களுக்குள்ள எப்பவோ இருக்குல்லன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்றாங்க. Disturbing and நம்மளுடைய சொசைட்டிக்கு வந்து அப்படி இருந்தாதான் இப்படி ஒருத்தர் அதுக்காக திடீர்னு விட்டுட்டு போக முடியுமா? So that's a very good character and அந்த விதத்துல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. And especially இந்த ட்ரையோவை கேட்டே ஆனும், வெற்றிமாறன் சார், கிஷோர் சார் அண்ட் தனுஷ் சார் அப்படின்னாலே அது சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லையா? அந்த உங்க மூணு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அது எப்படி? இல்ல it is first basically a professional approach da ena vetti vandu enak adukku munadi pulladhu munadi enak vetti theriyadhu avanga avarda actually casting kaga it was not supposed to be pulladhu na po appo desi nadinjalaya aaga vendi oru padam adhil vandu kannada pesra oru police character theriyundhu adukaga vandu enna cast pannara adukapra andha padam ninnuchu adukapra pulladhu vanaachu pulladhu illa indha character vandhu indha character i think nana patikar was the first choice. அதுக்கப்புறம் அவரோட ஃபார்மிங்கும் சூப்பர். ஆமா அவரோட அனிமல்ஸ் அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட். அவர்கிட்ட ஒரு நாய்க்குட்டி படம் தானா, இப்போ இருக்கிற ஒரு நாய்க்குட்டியும் ஆக்சுவலா அவர் மூலியமா தான் கிடைச்சது. காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அண்ட் அது இல்லாம வந்து சினிமா ஃபிலிம் மேக்கரா எனக்கு வெற்றி ரொம்ப பிடிக்கும். தி கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹி மேக்ஸ் அண்ட் தி வே ஹி மேக்ஸ் இட் அண்ட் அவரோட இன்சைட்ஸ் இன் டு தி கண்டென்ட் தட் ஹி ஹேண்டில்ஸ் அவரோட கேரக்டர்ஸ் தி வே ஹி கிரியேட்ஸ் ஹிஸ் கேரக்டர் எல்லாமே எனக்கு பிடிச்சதால அஸ் எ ஃபில்ம் மேக்கர் ஆல்சோ ஐ லைக் ஹிம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அஸ் எ பர்சன் ஆல்சோ ஹிஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் விச் ஆக்சுவலி மேட்ச் வித் மை இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. ஸோ ஆல் திஸ் ஆக்சுவலி மேக் மீ லைக் ஹிம் அ லாட் அண்ட் அவரோட படத்தில் நான் இருக்கேங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் பை சான்ஸ் அவ்வளோதான். அது இல்லாமல் வந்து மோசம் இல்லையா நான் அதை நிறைய இடத்துல சொல்லிட்டு இருப்பேன் எதுவும் தெரியாத நடிக்க தெரியாத ஒரு ஆள் அவருக்கு தேவை. இல்ல இல்ல அப்படிதான் வெற்றியும் அப்படிதான் சொல்லுவாரு. யாருன்னா காஸ்ட் பண்ணும்போது யாருன்னா ஓகே இவருன்னு நினைச்ச யாராவது ரொம்ப நடிக்கிற அது இல்லைன்னா ரொம்ப நடிக்க தெரிஞ்ச ஆள் யாராவது யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா ஏ இல்ல 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 இவர் ரொம்ப நடிச்சிருவாரு நடிக்க தெரியாதவங்க வேணும் சார் தன்னடக்கத்துக்கு. இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலா இல்ல இல்ல அப்படின்னு இல்ல. ஐ நோ தி ட்ரூத். எனக்கு என்னை பத்தி ஓரளவுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் ஆல் தி இயர்ஸ் 15-16 இயர்ஸ் ஆஃப் சினிமா. நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன் நான் பண்றது வந்து ஃபார்மிங்ல வந்து ஐ டூ கிட்டத்தட்ட ஜீரோ எஃபர்ட் ஃபார்மிங்ல. ஸோ ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் கூட ஒன்று இருக்கேங்க. ஸோ அந்த மாதிரியும் அதுலயும் நிறைய எடுத்து பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி என்னோட ஆக்டிங்கும் அப்படிதான் ஜீரோ ஆக்டிங் தான். எதுவும் பண்ணாம இருக்கிறதா அந்த சிச்சுவேஷன் எல்லாம் தானாவே கிரியேட் ஆகும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு பீ தேர் ட்ரை டு இம்பைப் சம் ஆஃப் வாட் எவர் அதர்ஸ் கிவ் அண்ட் வாட் எவர் தி சிச்சுவேஷன் இஸ். ஸோ அப்படி இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி ஐ மீன் வெட்ரி ஃபில்ம்ஸ். தனுஷ் சார் வந்து யா பிகாஸ் ஐ மீன் தனுஷ் சார் ஃபில்ம் பிகாஸ் வெற்றியோட படத்துல தனுஷ் அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பால நான் வந்து அங்கே இருக்கேன். சோ அவர் எழுதுறப்பவே வந்து ஒரு கேரக்டர்ல இது கிஷோர் தான் பண்ணி வச்சிடுறாரு ஷேரா. ஏன்னா அது ரிஃப்ளெக்ஷன் நாங்கள பாக்குறோம் ரொம்ப அழகா இருக்கு. மாறும் ஆக்சுவலா வெற்றி படத்துல ஆக்சுவலி இப்பதுக்கு அப்புறம் ஆடு கிளம்புல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிக்காரன் ரோலுக்காக பிளான் பண்ணோம். ஓகே பேட்டிக்காரன் ரோல் பண்ணலாம் பட் அகேன் அங்க இங்க எனக்கு ஹவுஸ் ஓனர்ல வந்த டிலமா தான் வந்தது.
இப்போ வயசான கேரக்டர் பண்ணணும்னா ரியலா இருக்குமா ஃபேக் ஆயிடுமா, ஏன்னா வெற்றி படத்துல ரொம்பவே ரியலிசம் இருக்கும். சோ அதுக்கப்புறம் யோசிச்சு 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 கடைசியா வெற்றிக்கு ஜெயபாலன் கிடைச்சாரு. இதுக்கப்புறம் வெற்றி எனக்கும் சொல்ல கூப்பிட்டு ஆபீஸ் கூப்பிட்டு அவரை மீட் பண்ண வச்சு என்ன தோணுச்சு கிஷோரா, வாட் யூ ஃபீல், இவரு பேட்டுக்காரன் போட்டா எப்படி இருக்கும் கேட்டாரு. அதை சொன்னேன், நான் டைரக்டரா இருந்தாலும் அவர் தான் பேட்டுக்காரனா போட்டுருப்பேன், ப்ளீஸ் காஸ்டியூம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி துரை வந்து அதுக்கப்புறம் எந்த ரோலும் பண்றதா இருக்கல. Then he called me again. இல்ல துரை ரோல் நல்லா வந்துட்டு இருக்கு இப்போ, யூ ஜஸ்ட் லிசன் டு திஸ் கேரக்டர். I said, yeah, definitely I'll do this. எல்லாமே நல்லா இருக்கும் அவரோட படத்துல, எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கும். அண்ட் எவ்ரி கேரக்டர் ஹாஸ் இட்ஸ் ஒரு ஒரு கிராஃப் இருக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும் ஒரு கேரக்டருக்கு, எல்லா கேரக்டர் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால ஐ டிட். அண்ட் இங்க வட சென்னையிலும் அப்படிதான், ஃபர்ஸ்ட் ராஜனுக்காக பேசி அதுக்கப்புறம் ராஜன் கேரக்டர் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. தென் உள்ளுக்குள்ளயே ஒரு அந்த மாதிரி மாறிடுமா இந்த கேரக்டர்ல இருந்து திடீர்னு நீ அதான் நடின்னு அந்த மாதிரி? இல்ல திடீர்னு இல்ல, பட் யா ஹில் பி ஆக்சுவலி அந்த கிரியேட் பண்ணும் போதே நிறைய கேரக்டர்ஸ், இது இவர் பண்ண எப்படி இருக்கும், இது இவர் பண்ண எப்படி இருக்கும், இதெல்லாம் போயிட்டே இருக்கும். பிகாஸ் ஹி நோஸ் த ஹோல் பிக்சர், தெரியும் அவருக்கு ஒரு கம்ப்ளீட் விஷன் இருக்கும்ல, அதுக்குள்ள எப்படி ஃபிட் ஆகுதுங்கிறது. ஒரு தனி கேரக்டர் நம்ம இப்போ சொல்லிடலாம், ஓ அதா இருந்தது இதா இருந்தது சொல்லி, ஏன் அதை அதா பண்ணலாம்னு பிளான் பண்ணோம், அதுக்கப்புறம் ஏன் இதுக்கு மாத்தணும்ங்கிறதெல்லாம் நிறைய தாட் உட் ஹவ் கான் இன் டு இட். ஸோ ஸ்டார்ட் சடனா மாறினது இல்லை, இட்ஸ் ஒரு ஒரு கேரக்டர் இல்லைன்னா ஒரு கதை டெவலப் ஆகும்போது நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ஸோ அதனால நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த கேரக்டர் ஓ இவன் தான் பண்ணா நல்லா இருக்கும்னு அப்படி கிரியேட் ஆகாது. ஸோ கேரக்டர் கிரியேட் ஆக ஆக அது வளர 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 வளர, பிகாஸ் ஹி யூஸ்வலி கிரியேட்ஸ் வெரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் யூலி அவரே சொல்லிட்டு இருந்தாரு வடச்சனை பண்ணும்போது, இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை எடுத்துட்டு போகுது, கதையை எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போகுது இந்த கேரக்டர்ஸ். பிகாஸ் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் அண்ட் வென் இட் கைட்ஸ் யுவர் நரேஷன் ஆர் ஸ்டோரி. ஸோ அது வளர வளர்தான் ஒரு கேரக்டர் அது அதுக்குள்ள ஒரு ஆக்டரா அதுக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் பீன் ஹேப்பி. சூப்பர் சூப்பர். அவருடைய மிக இம்பார்ட்டன்ட் கதாபாத்திரத்துல டெஃபினட்டா நீங்க இருப்பீங்க. அண்ட் திஸ் ட்ரையோ இல்ல, வி லவ்ட் இட் வெரி மச். அண்ட் டெல் அபவுட் தனுஷ் நவ் இன்டர்நேஷனல் ஹீரோ. மொழி தெரியாது. நேட்டிவ் ஸ்டாஃப் ஐயா, அவர் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த நேட்டிவ் ரூட்ஸ் நிறைய ஸ்ட்ராங்கா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கேரக்டர்ஸ். ஸோ அந்த மொழி பேசுறது, அந்த ஸ்லாங் பேசுறது எல்லாம் இதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு பண்ணும் போதே வந்து அதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் ஆகும். ஸோ யூ டோன்ட் ஹவ் த டைம் டு இன்டராக்ட் ஆர் டு எனிதிங், அப்படியே ஆயிடும். பட் அந்த மாதிரி இடத்துல தனுஷ் சார் வந்து ரொம்ப ஹேஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் இந்த ஆக்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ டசன்ட் mind your faults or problems, okay, or the way you're struggling, okay, it gives you a lot of confidence. இதிலே இருக்கிற ஆக்டர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா அவரு நாங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுக்காமே அவரு பாட்டுக்கு அவரோட வேலை பண்ணிட்டு இருந்தா, so you feel confident, you don't feel guilty of making mistakes, or even you don't hesitate to commit mistakes. Only when you commit mistakes you keep learning. Yeah, so yeah, it's been quite a wonderful experience working with him, sir. Okay, the environment ரொம்ப நார்மலா காமனா இருக்கும் and friendlyயா இருக்கும் இல்ல, கம்ஃபர்டபிளா இருக்கும். ரொம்ப நீங்க ஸ்பெஷலா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னால எதுவும் சொல்ல தேவையில்ல, பட் இட் இஸ் வெரி கம்ஃபர்டபிள், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை செய்யறதுக்கு அதை விட என்ன வேணும்? டெஃபினட்டா யா. அண்ட் உங்க வீட்டுல ஒரு சூப்பர் ஸ்டாரோட பயங்கர ஃபேன் இருக்காங்க போல இருக்கு. அண்ட் ரஜினி சார் படத்துல ஒரு ரோலாவது பண்ணிடுன்னு அப்படி சொல்லிருக்காங்க. நீங்க ஒரு அப்படிப்பட்ட இடத்துல யாருடா அந்த கபாலி வர சொல்றான்னு கிடைச்சப்ப என்ன பண்ணீங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இல்ல ஃபர்ஸ்ட் கேட்டது ஐ திங்க் நிஜமா பண்றீங்க நீ கேட்டா,
நிஜமா ஒன்னு எல்லாம் எடுப்பாங்களா? சூப்பர் ஸ்டார் படத்துல ஒன்னு எல்லாம் காசு பண்ணுவாங்களா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி சார் டைரக்ட் பண்ணிருக்காரு, தியேட்டர்ல இருந்தாரு, அதனால வந்து நாங்க எல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆயிட்டோம் எப்படியோ. அதர்வைஸ் வி வுட் நாட் ஹேவ் எனி சான்ஸ் ஆஃப் டூயிங் ரஜினி சர்க்கிள். தேங்க்ஸ் டு ரஞ்சித், பாரஞ்சித் அவர்கள் அங்க இருந்ததால வந்து நாங்க எல்லாம் நிறைய பேர் தியேட்டர்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க அந்த படத்துல. பாரஞ்சித்துக்கு யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவர் எல்லாரையும் ஹி ப்ராட் இன் டு கரெக்ட். எஸ் அந்த எஸ் யா ப்ளீஸ் the same thing. நீங்க என்ன கேட்க போறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்க கேட்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டயலாக் பேசுறப்ப எப்படி இருந்தது அதான் கேக்குறேன். இல்ல அகைன் தெரியல, அகைன் நான் அந்த கபாலிக்கு அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் எதுவும் பேசவே இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. எல்லாருமே அதான் கேட்பாங்க, எப்படி எப்படி தொடச்சு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் கூட பண்றது, எதுவும் தோணல எனக்கு. ஐ திங்க் ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம் தான் நான் நினைச்சேன். சரி ஒரு ஆன்சரை ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் இன்டர்வியூல பேசலாம் ஏதாவதுன்னு சொல்லி நிறைய நாள் டாட்ஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்க இன்டர்வியூ ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் கேப். அங்க நான் சொன்னேன் இல்ல எனக்கு எதுக்கு எதுவும் தோணலன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் ஹி வாஸ் டூ கம்ஃபர்டபிள் டு ஒர்க் வித், அதனால வந்து எதுவும் ஸ்பெஷலா எதுவும். சோ ஹி வாஸ் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. அது எவ்வளவுன்னா நான் வீட்டுல எப்படி இருப்பேனோ அப்படியே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா நார்மலா இருந்தது. நான் வந்து ரொம்ப கான்சியஸ் ஆக்டர், அங்க சிச்சுவேஷன் எனக்கு அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் வந்து கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஐ கெட் வெரி கான்சியஸ், எனக்கு டைலாக்லாம் சொல்ல முடியாது, அப்படியே ஆகிடும், டென்ஷன் ஆயிடும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஐ டென்ட் ஃபீல் எனி திங், சோ கம்ஃபர்டபுள், பெரிய பெரிய லைன்ஸ் எல்லாம் இருந்தது சில இடத்துல மட்டும். But it's very comfortable doing all those things, and I could actually concentrate on working, making it a little better. So thanks to him again. I put on a separate song. It was even being a superstar, அவர் வந்து அவ்வளோ comfortable இருக்கணும்னு தேவையில்ல, அவ்வளோ இருந்தார். ஸோ அதனால வந்து நாங்க எல்லாம் அவ்வளோ ஈஸியா அந்த டயலாக் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம். கிரேட் சார், கிரேட். அண்ட் நீங்களும் ஃப்ரீயா நடிச்சதுக்கும் அது ஒரு பிக்கஸ்ட் ரீசன், அதனாலதான் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சூப்பர் எக்ஸலன்ட். அண்ட் கமல் சார் கூட ஆக்ட் பண்ணிட்டீங்க தூங்கா நகரம், அண்ட் அஜித் சார் கூட. ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தம் ப்ளீஸ். கமல் சார் கூட பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் நாங்க எல்லாருமே பார்த்து ரசிச்ச ஆக்டர்ஸ், பாக்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம். கமல் சார் வேலை செய்யறது வந்து கமல் சாரோட படங்கள் முதல்ல எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் வாட் எவர் ஹியர்ஸ் டன் எல்லாமே அமேசிங். இஸ் ஒரு விதத்துல நம்ம பார்த்தா ஒரு பாத் பிரேக்கர்ன்னு சொல்லலாம், நிறைய ஒரு செட் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம இதுதான் இதுதான் ஸ்டாண்டர்ட் இதுதான் கரெக்ட்ன்னு சொன்னது எல்லாத்தையும் உடச்சு 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 ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இட் கிவ்ஸ் அஸ் கான்ஃபிடன்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம்னா அவர் பண்ணியிருக்காருல, ஏன் நம்ம பண்ண முடியாது இப்படி ஒன்று இருக்கும். ஸோ யாருன்னா நீ லூஸ் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் ஐயோ போயா அங்கே கமல் சார் ஆல்ரெடி பண்ணியாச்சுட்டா சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு பாத் பிரேக் நமக்கு தேவை. ஸோ ஏன்னா புது புது ஜென்ரேஷன் வரும்போது வி நீட் பீப்புள் ஹூ டேக் சம் அதர் ரோட் டேன் த பீட்டன் பாத். ஒரு செட் ஸ்டாண்டர்ட்ஸை உடச்சி வேற ஏதோ பண்ற ஒரு ஆள் ஹி பிகம்ஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். அந்த படத்துல வந்து அவரை பாக்குறதே ஒரு பெரிய விஷயம், அதே ஒரு பிரமிப்பா இருந்தது. ஸோ யூஆர் ஓவர் ஆர்ட்னு சொல்லலாம், அப்படியா வாய்ப்பு ரொம்பவும் பேசவும் முடியல, பிகாஸ் அவர் கூட கான்வர்சேஷன் ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் யூ ஷுட் பி அ மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங் டு ஹாவ் அ கான்வர்சேஷன், அண்ட் ஹி நோஸ் எவ்ரி திங், எல்லாமே தெரியும், உலகத்துல இருக்கிற விஷயம் எல்லாமே தெரியும் அவருக்கு. என்ன பேசுறதுன்னு, ஆமா என்ன பேசினாலும் தப்பாயிடும். ஸோ சும்மா கேட்டுட்டு இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். பட் அப்படி இருக்கும், லைப்ரரி மாதிரி ஒரு இந்த விக்கிபீடியாலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் இன்ஃபர்மேஷன். ஏதோ ஒன்று அவ்வளோ ஞாபகம் வேற அவருக்கு, எஸ் ட்ரெமெண்டஸ் மெமரி, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்காரு. ஏதோ ஒன்று என்ன பேச்சு வந்தாலும் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் இருக்கும், அதுக்கு ஒரு ஒரு வேறையே மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்ல ஒரு இன்சைட் இருக்கும். இட் இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், கத்துக்கிறதுக்கு எவ்வளவு படம் பண்ணாலும் அவர் கூட. அதுதான் பிக்கஸ்ட் லேர்னிங் இல்ல, ஒரு மூவி நடிச்சா கூட நிறைய கத்துக்கலாம் சொல்றாங்க. படங்கள் பார்த்துட்டே இருந்தாலே போதும், கீப் வாட்சிங் இஸ் இன்டர்வியூஸ் எல்லாம், என்ன பேசுறது என்ன பேசுறது, ஏன் இப்படி பேசினாரு, ஏன் இது சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் பண்ணிட்டே இருப்போம்.
he's that kind of a person. Yeah, definitely. Yeah, and research பண்ணிட்டே இருக்கலாம். Definitely, sir. And நிறைய characters, different roles எல்லாம் எடுத்திருக்கீங்க. Any dreams இருக்கா? So இது கிடைச்சா நம்ம பண்ணலாமே, ஏதாவது மனசுல ஏதாவது dreams இருக்கா? I mean the character இப்படி வேணும் அப்படின்னு. இல்ல அப்படி எதுவும் முதல்ல இருந்து எனக்கு ரொம்ப ஆசை இல்ல, ரொம்ப கம்மி தான். சோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கிடைச்சதே வந்து எனக்கு என்னோட தகுதிக்கு இதெல்லாம் ஆக்சுவலா கிடைக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன கிடைச்சிருக்கோ அது எல்லாமே வந்து இட்ஸ் அ கிஃப்ட் அண்ட் மோர் தென் வாட் ஐ டிசர்வ் நான் சொல்றேன். பட் யா, வந்ததுக்கு அப்புறம் யா, ஐ ஆல்சோ எவால்வ்ட் இன் த ஜர்னில. சோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம், பிகாஸ் திஸ் இஸ் அ டைரக்டர்ஸ் மீடியம், இந்த சினிமாங்கிறது வந்து ஆக்டர்ஸ் இஸ் ஜஸ்ட் அ டூல். ஸ்டாரா இருந்தா யா, யூ ஹாவ் அ சே அண்ட் யூ கேன் டூ வாட் ஃபிலிம்ஸ் யூ வாண்ட் டு டூ அண்ட் யூ கேன் சே வாட் யூ வாண்ட் டு சே த்ரூ தி ஃபிலிம்ஸ். புக்கம் சார் பண்ணுறது அந்த மாதிரி, பிரச்சனை சார் பண்ணுறது அந்த மாதிரி. பட் ஆக்டரா இருக்கும்போது என்ன மாதிரி, ஒரு ஸ்டார் இல்லாத ஒரு மீடியக்காரர் லெவல்ல ஒரு ஆக்டரா இருக்கும்போது இட் யூ ஹாவ் வெரி லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு express yourself through a film. Edo or art form nu nam paakumbodhu it's a voice, it's a medium of expression nu nam paakumbodhu or actor ku or limitation, a real limitation irukku. Yeah, na enakku pidicha roles na choose pannala, but still it will be a director's viewpoint that I am expressing through the film. So ippo vandu konjam adhula interest vandirukku. So maybe filmmaking, production, direction idhula konjam 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 panni chira chinada experiments pandra or அந்த அந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், ஆசைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு, வை நாட். டெஃபினிட்டா. அண்ட் அட்வான்ஸ் விஷஸ் சார், உங்களுடைய அடுத்த ஒரு டைரக்ஷன்ல நாங்க பார்க்கலாம் ஒரு பெஸ்ட் மூவி. அண்ட் அட்வான்ஸ் விஷஸ். அண்ட் சார், இப்போ வந்து ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்க, கோவிட் சிச்சுவேஷன் ஆல்சோ, இந்த மாதிரி நேரத்துல அவங்களுடைய மனசு திடமா ஆர தைரியமா இருக்கிறதுக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைக்கலன்னு கூட வெயிட் பண்ணி கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு சில டிப்ஸ் சொல்லாமே, நீங்க அட்வைஸ்ங்கிறத விட டிப்ஸா கொடுக்கலாம். நாங்களே டிப்ஸ் தேடணும் இப்போ, அந்த மாதிரி நிலைமையில இருக்கோம் நம்ம எல்லாருமே. பட் அப்படின்னு சொல்லி நம்ம வி கான்ட் பி டோட்டலி நெகட்டிவ் ஆல்சோ, அண்ட் ஹோப் டெஃபினெட்லி ஷுட் பி தேர். படத்திலேயே வந்து ஹோப் இருக்கணும், ஹோப் இருக்கணும் தான் தேடும். அண்ட் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வி நெவர் எக்ஸ்பெக்ட், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் குவைட் பேட், பட் ஸ்டில் தெர் இஸ் அ ஹோப். ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று நல்லா நடக்குங்கிற ஒரு ஹோப் இருக்கு. ஹோப்ஃபுல்லி வில் கெட் த்ரூ திஸ் தோன்றது. அண்ட் யங்கர் ஜென்ரேஷன் மோர் ஸ்ட்ராங்னு எனக்கு தோன்றது. பட் யா, இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு தேர் ஆர் டிராபேக்ஸ் ஆல்சோ. நமக்கு இருந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஜர் டு த ரியல் லைஃப் கொஞ்சம் குறைஞ்சதா இருக்கு. ஏன்னா கேட்ஜெட்ஸ் நிறைய வந்துருச்சு, ஹியூமன் இன்டராக்ஷன் குறைஞ்சிச்சு. இப்போ இருக்கிற பிசிக்கல் டிஸ்டன்சிங், இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கொரோனாவால பிசிக்கல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம த்ரூ கேட்ஜெட்ஸ் வி ஹவ் டிஸ்டன்ஸ் ஆர்செல்வ்ஸ் ட்ரூ பார்ட். ஸோ அதனால வந்து யா, மென்டல் ஸ்ட்ரென்த் டெஃபினெட்லி கொஞ்சம் குறையும்னு எனக்கு தோன்றது. ஆர் மேபி இட்ஸ் அன் அட்வான்டேஜ் டு, ஏன்னா முதல்ல இருந்தே நம்ம அப்படியே இருந்தோம், இப்போ என்ன புதுசாங்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஐ திங்க் யா, இட் ஹாஸ் இட்ஸ் ட்ராபேக்ஸ் இன் த சிச்சுவேஷன், அட் த சேம் டைம் இட் ஹாஸ் இட்ஸ் அட்வான்டேஜஸ் டு. நிறைய பேர் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றதுக்கு நிறைய ஒரு பெரிய வாய்ப்பு, அது எல்லாமே புது புது விஷயங்கள் தேட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு, புது விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. ஃபைனலி எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவ் தான் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னு, அதுதான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ நாங்க அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஜென்ரேஷனும் அதுதான் பண்ண போறதுன்னு நினைக்கிறேன். மேபி தே ஹாவ் சம் ஆன்சர்ஸ் விச் வி டோன்ட் ஹாவ். ஸோ அவங்கள பார்த்து கத்துக்கிறதுக்கும் நமக்கு ஏதோ ஒன்று எடுக்கலாம் நினைக்கிறேன். அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது என்னன்னு, ஐ டோன்ட் திங்க் ஐ அம் கேப்பபிள் எனஃப். இல்ல இல்ல, இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல ஃபார்மிங், விவசாயம் எல்லாம் பார்க்க, அப்படி ஒரு மைண்ட் டைவர்ஷன் தானே. இப்ப வெளியில போக முடியல, நிறைய ஜாப் நிறைய பேர் லூஸ் பண்ணிருக்காங்க. சோ வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சில குட் ஆக்டிவிட்டீஸ்ல நம்மள இன்வால்வ் பண்ணிக்கணும். அதனால நான் வந்து சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாம் நிறைய பேருக்கு ஆச்சு. லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் என்ன பார்த்து ஃபார்மிங் பண்றோம்னு சொல்லி போய் இருந்த காசெல்லாம் வந்து ஏதோ பண்ணி அங்க, பிகாஸ் ஃபார்மிங் இஸ் சம்திங் தட் யூ லேர்ன் பை டூயிங்.
சோ யாரும் சொல்லி கத்துக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். சோ விஷயங்கள் தியரி கத்துக்கலாம் நீங்க, பட் இட்ஸ் அ பிராக்டிக்கல் திங் தட் யூ ஹேவ் டு டு, அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ லாட் ஆஃப் அதர் திங். நீங்க நாங்க என்ன வேணா என்ன கத்துக்கிட்டு போனாலும் அங்க வந்து சிச்சுவேஷன், பிகாஸ் இந்தியா இஸ் சச் அ டைவர்ஸ் டாபோகிராஃபி, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மண்ணு தண்ணி காத்து எல்லாமே வந்து வேற வேற மாதிரி, டெரெயின் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அங்க என்ன கரெக்டா இருக்குங்கிறது அங்க பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்படி என்னை பார்த்து நிறைய பேர் போய், நான் சொன்னதை கேட்டு நிறைய பேர் போய் நிறைய லாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு எல்லாம். ஸோ அதனால வந்து நான் அட்வைஸ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் டெஃபினெட்லி தேர் இஸ் அ லைஃப் லெசன் டு பி லேர்ன்ட் தேர். அங்க போய் நம்ம தப்பு பண்ணாலும் என்ன லாஸ் ஆனாலும் கத்துக்கிறதுக்கு நிஜமா வாய்ப்பு இருக்கு. இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன காரணம் கூட அங்க போய் நம்ம இதெல்லாம் பண்ணா தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி இருக்கும், நம்ம ஏன் இதெல்லாம் ஆச்சு, என்ன தப்பா இருக்கு, இதெல்லாம் கண்டிப்பா புரியும். அண்ட் மேபி மேபி வில் இஃப் வி கோ, அந்த நீங்க நல்லதாச்சு நீங்க இதை பேசினது, நான் அதை பத்தி விட்டு சினிமா பத்தி தான் நான் யோசிக்கிறேன். திரும்பி அதை கொண்டு வந்தது நல்லது. Definitely we'll find some answers at least. இந்த பிரச்சனைக்கு, இந்த நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எங்கேயோ ஒரு, if not the answer, at least there is a clue to the answer that we find there. Yes, definitely. Yeah. உங்களோட farming ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அபார்ட் ஃப்ரம் ஆக்டர், எல்லாரும் வந்து அது தேடி போய் உங்களை பாக்குறாங்க ரசிக்கிறாங்கன்னு, இது ஒரு பிகெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்தது. அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு நீங்க இன்டைரக்டா ஒரு டிப்ஸ் தான் சார் இது. நீங்க அனுப்புற அந்த இன்னும் நிறைய எடுங்க, இன்னும் நிறைய நீங்க பண்ற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அது உதவும் டெஃபினட்டா. அண்ட் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் சார், வேற என்ன மூவிஸ் இப்போ நெக்ஸ்ட் வர்றது? இப்போ லாக்டவுன் எல்லாமே நின்னு இருக்கு. ஹோப்ஃபுல்லி வி ஆர் ஃபினிஷ்ட். என்ன ஃபினிஷ் பண்ணிருக்கோம், ஒரு தமிழ் ஒரு படம், நம்ம சின்ன ஒரு கோ ப்ரொடக்ஷன் மாடல்ல ஒரு படம் ஃபினிஷ் பண்ணிருக்கோம். ஓ ஓகே. Again, that will be a film which will go to the OTT platforms only. Whether, if at all they start buying again. பெரிய படங்கள் எல்லாம் இப்போ அங்க போக ஆரம்பிச்சுட்டு இப்போ இண்டிபெண்டன்ட் ப்ரொடக்ஷன்ஸ் have taken a back seat again. அங்க உங்களுக்கு தியேட்டரும் இல்லை, இங்க ஓடிடியில் நான் ஆயிடுச்சு. So hopefully, if you are able to sell to some platform, it will come out. அது இல்லாமல் வந்து கனடால ஒரு படம், ஃபைவ்னு ஒரு படம், அஞ்சுன்னு ஒரு படம். Okay. பெரிய படம், பெய்தா பெரிய ஸ்டார் நினைச்சு பெய்ய போட்டு ஒரு படம் எடுத்திருக்கோம். நமக்கு இருக்கிற மேட்னஸ் எல்லாமே கொண்டு வந்து சொசைட்டி, அதை பத்தி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் வி ஹாவ் டு ஸ்மகிள் எவ்ரி திங் த்ரூ அ பாப்புலர் ஒரு ஜான்லயே பண்ண வேண்டிய அப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பொன்னியன் செல்வன் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஷெட்யூல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்களே பொன்னியின் செல்வன் சொன்னதுனால கேக்குறேன். Yeah, again, everybody's dream. அது தமிழ் சினிமாவோட dream நினைக்கிறேன். Being a part of it, நான் எங்க இருந்தோ வந்து ஒரு தமிழ் சினிமா அவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க கனவா இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல நான் ஒரு பாட்டா இருக்கேங்கிறது வந்து நிஜமா நான் என்னை பத்தியே தெரியல. அந்த I'm so lucky in this place. Great, great. Yeah. I'm very lucky to be a part of it. And it is wonderful. Mani sir could have said one day. Yeah, it is. Again, I have a children. Kamal sir, please. It's such a wonderful learning experience. இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் 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 வேற வேறையா மாற அவரை பார்த்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. I'm actually going ஒரு ஒரு டியூட்டோரியலுக்கு தான் போறேன்னு நினைச்சு. Definitely. Great, great, great. So, அதுக்கப்புறம் ஷீன் ஒரு சீரீஸ் இம்தியாஸ் அலி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு ஹிந்தியில. ஓகே. ஒரு சீசன் முடிஞ்சிச்சு, நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க இப்போ, நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினலா வரப்போகுது. ஓகே. சீசன் டூ வி ஆர் ஷூட்டிங் இப்போ தான் ஆரம்பிச்சு அதுக்குள்ள பார்க்க வந்துருச்சு. அண்ட் யா கப்பல் ஆஃப் ஸ்மால் ஃபிலிம்ஸ், வெரி இன்ட்ரெஸ்ட் interesting films. And Malayalamல ஒரு படம் வி கே பிரகாஷோட டைரக்ஷன், நாசர் சார் பண்ணாங்கல. ஓகே. நாசர் சார், சமித் ஒரு ஆக்டர், அண்ட் மீ நான் ஒரு பண்றேன். இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார், கை நிறைய வச்சிருக்கீங்க, எக்ஸலண்ட். அண்ட் இன்னும் நிறைய ரோல்ல நடிச்சு எங்களை எல்லாரையும் அட்மயர் பண்ண வைக்கணும் நீங்க. அண்ட் வி லவ் யூ சோ மச். அண்ட் சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய ஷோக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி
நிறைய பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அ வெரி வண்டர்ஃபுல் டே டுடே. சாரி நிறைய டைம் எடுத்துட்டேன், நிறைய பேசிட்டேன். நிறைய நான் ஆசைப்பட்டு தான் கேட்டேன், வேற நிறைய தெரிஞ்சுக்கலாம் தான், நான் அதுக்கு டைம் ஒதுக்கினதுக்கு தான் இப்ப தேங்க்ஸ். Thank you so much. And wonderful, all the best, நிறைய சக்சஸ். நாங்களும் நீங்க ஜெயிக்கணும் நாங்களும் ஆசைப்படுறோம். Thank you so much. ஹாய் டெட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பர்பா நம்மளோட சேர்ந்து கிஷோர் சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கிற வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் வண்டர்ஃபுல் பர்சன் இல்லையா, ஃபார்மிங்ல அவரோட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. அண்ட் கிரேட் லெசன் ஃபார் அஸ் டூ. அண்ட் சோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் ஷோல உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது ஒரே டாட்டா, பை பை.